அப்ப பயந்து பயந்துதான் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த வினம். அப்பே என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குடியை கிடைக்கிறதா சுட்டு போட்டு சாப்பிடுவோம். பிரஜினைக்கு இருந்திருப்பினா அவையல்ல நினைவு கூடுற விதமா தான் வந்து இதை நான் சாப்பிடுறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் தாரகா. இன்றைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் பனங்காய் சுட்டு சாப்பிட போகிறோம். அதோடு வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பனங்காய் வந்து எங்கெந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, முன்னுக்கு இருக்கிற காணிக்கை தான் வந்து பனங்காய் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் அந்த பனங்காயை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முதன் முதலாக கிடைச்ச பனங்காயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரன் காட்டு காட்டுறேன். குட்டி பனங்காய், குட்டி பனங்காய், குட்டி பனங்காய் முதன் முதலாக இந்த ஒரு பனங்காய் தான் வந்து எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் பார்க்க நல்ல ஒரு பெரிய ஒரு பனங்காய் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பனங்காய் என்று கிடைச்சது. உண்மையாவே இது வந்து நாங்கள் சொல்லக நிறைய உணர்ச்சி பூர்வமான கதைகள் எல்லாம் இந்த நாட்டு கதைகள் எல்லாம் அடங்கியிருக்கு. எல்லாமே நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே சொல்லுவோம். சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எங்கிட்ட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து சேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அடுப்பட்டு தான் பார்க்குறது, எங்கிட்ட காணிக்கு தான் வந்து மூட்டிட்டு போயிட்டேன். நான் வந்து அங்கே அதுக்கு ரோலும் எடுத்து கொண்டு வர போகிறேன். மடிச்சிட்டு போட தெரி போடலாம் கொண்டு சரி. இந்த பனங்காய் வந்து சுடுபட்டு கொண்டிருக்குது. உண்மையாகவே பனங்காய் சுடுறதை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த அம்மா நான் வந்து இந்த கதை சொன்னோம். அம்மா அப்பாக்கள் இந்த காலத்துல எல்லாம் அந்த பிரச்சனைகள் நடந்ததுதானே, அந்த பிரச்சனைகள் நடக்கலாம் இவையெல்லாம் எங்கே போயினோமோ அங்கே வந்து சாப்பாடு கிடைக்காதானே, அப்போ போகிற காணிகளுக்கு வந்து இருக்கிற பனங்காயெல்லாம் சுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி அப்படித்தான் தங்களோட வயிற்று பசியை போக்கினம்னு சொன்னோம். நாங்கள் அதை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் வந்து எங்களோட காணிக்கையை வந்து இதை செய்கிறோம்னு. வருங்காணிக்கை வருங்காணிக்கை காணிக்கு ஒரே ஒரு கொட்டில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் கொட்டிலுக்கு லாடு கூட இல்லை. ஆனால் பாருங்க நல்ல ஒரு சீனரி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி உயர்த்தி காட்டுங்க. ஆ சூப்பர் பாருங்களே, நல்ல வானம், நல்ல பச்சை வசையில் அந்த வேப்ப மரம், அப்படியே அதில் நல்ல ஒரு வடிவான புள்ள தாரகம் நல்லா இருக்கும். அப்போ இது அப்படின்னா நம்ம வெட்டியாக இருக்குது, வடிவாக சுடுபட்டு கொண்டிருக்கட்டும். நான் வந்து இளநீ ஒன்று வாங்கி கொண்டு வந்தேன், அதனால் வந்து வெட்டி குடிக்க போகிறேன். ம், எப்பவுமே விளாணி வெட்டைங்க மூளை வெட்டுங்க, முதலாக கூடாதான் எனக்கு வேண்டியதான் தெரியும். மூள் வெட்டிதான் அடி பக்கத்தால வெட்டுறீங்க, அதான் அப்படி உறிஞ்சி குட்டிக்கு. இந்த வெயில் நேரம் சட்டப்படி இருக்கு. கத்திய பத்தி நினைக்கிறீங்க? இந்த கத்தி முழுசாக விடச்சு திருப்பி ஒட்டுன கத்தி கத்தி ஒட்டே விடாத. ஆ, அது ஊத்து போட்டு ஊத்து போடுது. சூப்பர், இங்கே வரும் அம்மா சட்டப்படி இருக்கு குடிப்போமா? ஆனால் சுடு தண்ணி வேறக்கிறேன். ஏன் சுடுவதோ இதுல உடனே வச்சு வைக்க குடிப்போம். அந்த பழுக்கள் எல்லாம் சேர்த்து போட்டு குடுக்கோ, சுட்டு குடிச்சா மணியா தின்றுக்கோ. ஐஸ் கட்டியும் போட்டு, ஐஸ் கட்டியும் போட்டு செருப்ப கட்டாதங்க. சரி பண்ணுங்க பாருங்க, கொஞ்சம் இந்த பனங்காயில தான் வந்து முந்தி காலத்தாக்கெல்லாம் உடுப்பெல்லாம் தோச்சு நம்ம வந்து பிரச்சனையில இருக்க எல்லாம். அதோட வந்து நாங்க நிறைய காசு கொடுத்து நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுறதுதானு, இதெல்லாம் ஒரு சீசனுக்கு சீசன் தான் வந்து கிடைக்கும். ஆனா வந்து இந்த பனங்காய் அவ்வளோ ஒரு ருசி இருக்கு. நீங்க பனங்காய் பணியாரம், பனங்காய் புட்டு, பனங்காய் புட்டு எல்லாம் நல்லா இருக்குமென்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஒருக்கா கூட செய்து சாப்பிடலாம். பின்னாட்டம், பின்னாட்டம்னா உயிர் எனக்கு. கடலூருக்கு வாங்கணும் நாளைக்கு பருத்துறைக்கு போனோம் மறக்காமல்.
அடுத்தது பனங்காய் சுட்டு நாங்கள் சின்ன வயசில் அப்பாவோட எல்லாம் சுட்டு சாப்பிட்ருக்குறோம். அதுக்கு பிறகுலாம் விட்டுட்டோம். இன்றைக்கு தான் வந்து நாங்கள் இதோட சுட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி நினைச்சு நாங்கள் அப்போ ஒரே ஒரு குட்டி பனங்காய் தான் வந்து சுட்டுருக்குறோம். மட்டும் சுட்டு கொண்டு போவோம்னா பனங்காய் சுடுறது வந்து நாங்கள் ஏன் இந்த வீடியோ ஒன்றை எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஆடி ஆவணி மாதம் இருக்குதானே இந்த மாதத்தில் தான் வந்து இந்த பனங்காய் சீசன் மாதம் இந்த மாதத்தில் தான் வந்து இன்னும் ஒன்று நடந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்த காலம் இந்த மாதத்தில் தான் வந்து கூடவாக இருக்கும். அப்பேக்கு எங்கெண்ட அம்மாக்கள் எல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு இருந்தாக்கெல்லாம் அப்பேக்க வந்து ஓடிக்கொண்டு போவேக்க எங்கெண்ட இடத்துல இருக்கிற வல்ரக்குறிச்சி தென்மராட்சி அந்த பகுதிகளுக்கு தான் வந்து ஓடி போவேக்க அங்கெல்லாம் பத்து ஏழு செடிகள் அப்படித்தான் இருக்குமா. அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கையில் காசும் இருக்காது. அப்போ என்ன சாப்பிட்றதுக்கு பசியும் இருக்குன்னு பசிக்கு கொண்டிருக்கும் தான் சரியா. அப்போ பயந்து பயந்து தான் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த வேணும். அப்பேக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காணிகளுக்கு வந்து பனங்காய் இருக்குன்னு நல்ல காலம் கடவுள் அனுப்பின சாப்பாடு மாதிரி இந்த பனங்காய் வந்துருக்குது. அந்த பனங்காயை வந்து பக்கத்து கடைகள்கிட்ட வந்து போய் நெருப்பட்டி கிட்ட தருவினுமாம். அந்த நெருப்பட்டியை வச்சு இந்த பனங்காயை சுட்டு சாப்பிட்டு பக்கத்துலேயே குளம் இருக்கும் அந்த குளத்தில் தண்ணியை குடிச்சிட்டு பிறகும் பயந்து பயந்து அங்கே நினைக்கு அப்படியே போகிறதா வந்து அந்த மாதிரி அம்மா கதை சொன்னுவான். இந்த ஞாபகங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஞாபகம் இருக்கிறார்கள் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள்கிட்ட கதையை. நாங்கள் வந்து இந்த பனங்காய் ஆறிட்டு நாங்களை பொறுக்கி சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல வாசம் வரும். சூப்பரா இருக்கு. அந்த சுட்டாலே ஒரு வாசம் வரும். இப்ப என்ன பிரச்சனைடா சுடுவுரு அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. தண்ணி குடுற வச்சிருக்கலாம் இந்த மனம் போயிடும். அது அரோமா பயங்கரமா சுடுவுரு அதை விட உருண்டை விழுந்துக்கு என்ன வாங்கன்னு தெரியும். கழுவி சாப்பிடுறதா வந்து ஆரோக்கியம். நாங்கள் வந்து கழுவாம சாப்பிடுறது சுட்டால கிருமிகள் எல்லாம் போயிடும் தானே. அதே நேரம் அங்க அவைகள் வந்து கழுவாம தான் அப்படியே கிடைச்சிதான் சுட்டு போட்டு சாப்பிடுகிறோம். அப்ப அந்த அம்மாக்கள் நினைவு அம்மாக்கள் மாத்திரமில்ல அந்த நடந்த பிரச்சனைக்கு இருந்திருப்பினு தானே அவைகள நினைவு கூடுற விதமா தான் வந்து இதை நான் சாப்பிடுறேன். இந்த புளியோட கரைச்சது புளியோட கரைச்சதுன்றதோ அப்பா புளி கரைச்சி தந்தது தோச்சு தோச்சு அந்த தும்பல் அம்பரத்தை சூப்பி சூப்பி தான் சாப்பிடுவோம். அதான் ஒரு புசி ஞாபகங்கள் இருந்திருக்கு நிறைய பேருக்கு எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வெறும் கஷ்டப்படுறேன் என் வாயெல்லாம் வலியுது தும்பு தானே பனங்கு பனம் மரத்துல வந்து அந்த முதல் கட்டமா அவ்வளவு நொங்கு அம்மா குட்டிக்குதான் சட்டப்படுதுன்னு இருக்கு. அதெல்லாம் இப்ப காசுக்கு விற்கணும். நாங்களெல்லாம் சின்ன இல்ல இருக்கே கூட காணிக்க போவோம் தானே மாடெல்லாம் கொண்டு போவோம். அதுக்குள்ள முதல் கட்டமா நொங்கு விழும். நொங்கு வந்து எங்களுக்கு அப்பா வெட்டி தருவாரு. அதுக்கு பிறகு வந்து சீக்க அந்த நொங்கு வந்து அடுத்த வட்டமா சீக்காய் ஆகும். அந்த சீக்காய்க்கு வந்து அந்த கட்டி கட்டியா தான் இருக்கும். அப்ப எனக்கெல்லாம் தர மாட்டேன். எனக்கு முதல் பிறந்தாக்களுக்கு தான் வந்து அதை குடுப்பிடும் என்ன வயிற்றுக்கா குத்துமன்னு சொல்லி எனக்கு தேங்காய் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. அவளை அவையெல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டேன் அது ஆடு மாடுகளுக்கு என்று சொல்லித்தான் வந்து கொண்டு வருது. அதுக்கு பிறகு மூன்றாம் கட்டம் தான் வந்து பனங்காய். நாங்கள் பனங்காய் பணியாரை வந்து இந்த வீடியோவில் சுட்டுனாங்க வேணும். இதுக்கு முதல் அப்போ சுட்டுனாங்க என்று சொல்லி பெரியம்மா கண்ட பிள்ளைகள் எல்லாம் வரையக்க ஒருக்கா அவங்க படிக்கல் பெரியம்மான பிள்ளைகள்ட பிள்ளைகள் சாமுனிய கொண்டைக்கு பனங்கா அக்காண்ணு சொல்கிறோம் சாமுனிய கொண்டை பனங்காய் பணியாரம் சுடுவோம் வண்டி அவங்க கூட்டிக் கொண்டு பனங்காய் எடுக்க போய் என்ன நடந்த குழு பனங்காய் உள்ள புழு அதுக்கப்புறம் பிள்ளைகளும் அதுக்குள்ளான்னு வாய்ப்புன்னு சுட்டு தந்தோம். அதுக்கு பிறகு ஒரு நாள் நிறைய காலமாச்சு நாலஞ்சு வருஷம் பிறகு இந்த வீடியோவுக்கு பிறகு வந்து அடிக்கடி சுட்டுனாங்க அண்டைக்கு முழுக்க சுட்டுனாங்க. இதில் ரெண்டு பனங்காய் மிச்சம் இருக்குது மிஸ்ஸாக போய் தாங்க என்ன வாங்கி வச்சுட்டு போட்டா சுட சொல்லி இன்றைக்கு சுட மாட்டீங்க நானு இந்த அந்த களி வருது தானே சட்டப்படி இருக்கு. இது வந்து அப்பெல்லாம் சுடாமலும் சாப்பிட்ட வேணுமா ஆனால் அந்த கால பிரச்சனைகளை சாப்பிட்டுருக்கணும் தான் அது வந்து இது ருசிக்கா இருக்குது. இதுக்கு அடுத்த கட்டத்தை நீங்கள் சொல்லல கிளங்கண்ட விஷயத்த பனங்காய்க்கு அடுத்த கட்டமாக இந்த விதை இருக்குதானே இதுவும் நாங்கள் செய்த நாங்கள் விதை இருக்குதானே இந்த விதையை வந்து பாத்தி செய்து ஒரு மூன்று நாலு மாதம் விடுறாரு. இந்த மாதக்கணக்கு எனக்கு தெரியாது சின்ன வயசில் அப்பா செய்யுமா நாங்கள் செய்ய போகிறோம் நிறைய பனங்கொட்டை சேர்த்து வச்சுருக்குறோம் பாத்தி செய்து அதுக்கு பிறகு கிளங்கு போகிறோம்.
அந்த கிழங்கு ரெண்டு வகையா பிரிச்சு நாங்கள் காய விடுவோம். புழுக்கொடியல் ஒடியல்ன்னு சொல்லியெல்லாம் அதெல்லாம் வந்து ஒடியல் எல்லாம் அந்த மாறுத்து புட்டா வைப்பினோம், கூழ் காய்ச்சிக்கணும். புழுக்கொடியல் எல்லாம் முடிச்சு போட்டு மாவாக்கிட்டு குழச்சி சாப்பிடணும். புழுக்கொடியல் எல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு எல்லாத்த வாய்க்கலையும் புழுக்கொடியலா தான் இருக்கும். சப்பி கொண்டு திருப்பினா நீமா அது அப்படியே காய விடுறோம் கொடியில கொடி கட்டி. அதுக்கப்புறம் அதை அப்படியே சப்பி கொண்டு திருணும். அப்படியெல்லாம் நிறைய ஞாபகங்கள் இந்த பனை மரத்தை பார்த்தாலே வந்து வரும். எங்களுக்கு இந்த பனங்காய் வந்து ஒரு குட்டி மரத்துலாம் கிடையாது, அந்த மரத்தை கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சரி ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நாளைக்கு இன்னும் ஒரு சிறந்த காணொலியோட சந்திப்போம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்களை தந்திருக்கு, நிறைய அனுபவங்களை தந்திருக்கு, உங்களோட பழைய ஞாபகங்களை மீட்டு தந்திருக்கும். எல்லாத்தையும் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைக்கு வந்து இன்னும் ஒரு சிறந்த காணொலியோட சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுறேன் தாரகா. நன்றி.